தினம் ஒரு தீபத்தில் இன்று நாம் பார்க்க இருக்கிற வேத வசனம் அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. சங்கீதம் 34:22. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நாம் நம்பும் போது நம்மேல் குற்றம் சுமத்த நினைக்கிற யாவரும் மெட்கப்படும்படி தேவன் நம்மை அவர் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமாங்க, அப்படிதான் தானியேலை கர்த்தர் உயர்த்தினார். தானியேல் 6:4 நாம் பார்க்கிறோம், பிரதானிகளும் தேசாதிபதிகளும் தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் தானியேல் மேலே கண்டுபிடிக்க முடியவில்லை. 6:22 நீங்கள் வாசிப்பேன் சொன்னால், அங்கே தானியேலே சொல்கிறான், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதரை அனுப்பி அவங்க வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக காணப்பட்டேன். அவனே அங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றான், நான் குற்றமற்றவனாக இருந்தபடினாலே, நான் அவரை நம்பி வாழ்ந்தபடினாலே அங்கே சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் என்று சொல்லி அங்கே எழுதுகிறான். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை நம்புங்கள். எத்தனை சிங்கத்தின் குகையானாலும் சத்துருக்களைப் போல சிங்கங்கள் உங்களை விழுங்க நினைத்தாலும் ஆண்டவரை நம்பியிருக்கிறவன் மேல குற்றமே சுமத்த முடியாது. மேல குற்றம் சுமத்த பார்த்தார்கள், ஆனால் நடந்தது என்ன? யாரெல்லாம் அவன் மேல குற்றம் சுமத்தினார்களோ அவர்களை சிங்க கபிலே அந்த ராஜா போட்டு வித்தான். இவனை அந்த தேசத்துக்கே அதிபதியை மாற்றினான். அன்பான தேவடைய பிள்ளைகளை, கர்த்தரை நம்பிக்கொண்டார்கள். எத்தனை பேர் உங்களை பழி சாட்டலாம், எத்தனை பேர் உங்களை குறை சொல்லலாம், எத்தனை பேர் சிங்கத்தின் குகையில் உங்களை போட நினைக்கலாம், நீங்கள் கர்த்தரையை நம்பியிருப்பீர்கள் என்று சொன்னால் உன் மேல குற்றம் சுமராது, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இந்த நாளிலே ஒருவரையும் கண்டு பயப்படாதீங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களை உயர்த்துவார், உங்கள் மேல் குற்றம் சுமராது. கர்த்தரை நம்பி வாழ். God bless you.